சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் திரு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். சோ இந்த 1 இயர் லாஸ்ட் 1 இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பாத்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக மேஷராசி என்பவர்கள், மேஷராசி என்பவர்களை பொறுத்தவரை சொல்லணும்னு சொன்னாக்கா, மேஷராசி என்பவர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னாக்கா, இதுவரையிலும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து வந்தார். ஏன்னா மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்கும். எப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அஷ்டம சனி ஆரம்பித்த காலத்திலிருந்தே அது இடர்பாடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானுக்கு சனி போனாலும், 9க்கு சனி போனாலுமே கூட குருவும் கேதுவும் அங்கே இருந்தார்கள். கேது இருக்கிறதுனால குரு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை கூட கேது வந்து தடுத்து நிப்பாட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ மேஷராசி என்பவர்களை பொறுத்தவரை எந்த விதமான பாக்கியங்களையும் அனுபவித்திருக்க முடியாது. இப்பொழுது சனி பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ மேஷராசியை பொறுத்தவரையில் தொழில் ஸ்தானங்கள் இருந்து வரக்கூடிய தடைகள், மெயினாக மேஷராசிக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, தொழில் தடை, வியாபார தடை, தொழில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தீர்த்து வைக்கும். சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். மேஷராசி அன்பர்கள் இந்த திருமண ஆகாம நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்கு என்ன பலன், என்ன செஞ்சா திருமணம் நடக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு? மேஷராசி நமக்கு திருமண தடையை பொறுத்தவரையிலும், அதான் இப்போ சொன்ன மாதிரி 9ஆம் இடத்துல
குருவும் கேதுவும் இருந்தாங்க. குரு இதா பொதுவா கல்யாணம் நடக்கணும்னா குரு பலன் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு ஒரு ஐயரை போய் கேட்போம். சோ அந்த குரு வந்து கேதுவோட இணைந்து இருந்ததுனால அவரால் பலன் கொடுக்க முடியாம இருந்தது. அந்த குருவானவர் இப்போ சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார். சோ மேஷராசி என்பவர்களுக்கு திருமண தடை நீங்க வேண்டுமே ஆனால் சனி பகவான் வழிபாடு அதே போல சிவபெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். அதோட தொடர்ந்து இந்த சித்திர மாசத்திலிருந்து அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, திருமணம் நடைபெறும். மேஷராசிக்கு உண்டான பரிகாரம், பரிகாரம்னு சொன்னா சிவபெருமான் வழிபாடு ஆலய வழிபாடு தான் மேஷராசிக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் இந்த ஹோம நிகழ்ச்சியில் பரிகாரம் செய்து கொள்வதற்கு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சுவாமிகள் சங்கல்பம் செய்வார். அதில் நீங்களும் அதை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேஷராசி என்பவர்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாய் பகவான் மேஷராசி மற்றும் விருச்சகராசி, மேஷராசி மற்றும் விருச்சகராசி என்பவர்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த இரண்டு ராசி என்பவர்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல மேஷராசி என்பவர்களுக்கு மிக கடுமையான காலங்களாக இருந்திருக்கும். விருச்சகராசி என்பவர்களுக்கு 7-8 வருஷமாகவே ப்ராப்ளம் இருந்திருக்கும். இவருடைய குறைகள் நிவர்த்தியாகணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோமம் மேஷராசி என்பவர்களுக்காகவும் விருச்சகராசி என்பவர்களுக்காகவும். ஓம் தரணி கர்ப்பசங்காசம், நான் இது எடுத்துக்கலாம், துவரை எடுத்துக்கலாம். தரணி கர்ப்பசங்காசம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. சூரிய அதிபதயே அக்னயே நமஹ. ருத்ராய நமஹ. அதிதேவதா பிரத்யதி தேவதா சகிதாய சாயாம் சுவர்ச்சலாம்பாம் அம்பா சமீதே சூரிய நாராயண மூர்த்தயே நமோ நம. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையிலே இதனால் வரலாம் உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது. அஷ்டம சனி விலகி இப்போ மேஷராசிக்கு சொன்னதா உங்களுக்கு 9 இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ஸோ கொஞ்சம் டஃப்பான டைம் தான், ஆனாலுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு 1-9 திரிகோணம் தொடர்பாக குருவும் சனியும் சேர்ந்து ராகுவை டச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பீரியட் வந்து கொஞ்சம் நல்ல வெல் அண்ட் குட்டான பீரியடாக இருக்கும். நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அஷ்டம சனியில் இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் விலகி சார் சொன்னதை போல திருமண தடையாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், வியாபாரம், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் கூட இருந்து வந்த தடைகள் விலகும். ரிஷபராசிக்கு நிச்சயமாக 9 இருக்கக்கூடிய சனி குரு இவர்கள் இருவரும் நன்மையை செய்வார்கள். ரிஷபராசி என்பர்கள் சங்கல்பம் செய்து கொள்வதற்காக உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரத்தை உங்கள் மனதிற்குள்ளாகவே சொல்லி என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதையும் மனதிற்குள் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது சுக்கிரன். ரிஷபராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள், ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி என்பர்கள் நிச்சயமா இந்த இரண்டு ராசிகள் அன்பர்களுக்குமே நிச்சயமா பிரார்த்தனை வேணா. ஒரு பக்கம் ராகு இருக்கிறார் ரிஷபத்துல, அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு 9 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் முன்னதே சொன்னதை போல சனிய குருவும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ 2-12 ராகு கேது உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ துலாம் ராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் பண வரவு, பண தட்டுப்பாடு, கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது, உங்கள் பணம் எங்கேயா போய் மாட்டிக்கிறது,
பையன் ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது. என் பையனுக்கு 27 வயசாகுது 29 வயசாகுது. ஆண்களுக்கான திருமண தடை நீங்குவதற்காக சுக்கர பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல குழந்தை பாக்கியம், அதுதான் சுக்லம்னு சொல்லுவாங்க, அந்த அணுக்கள் அவருடைய அனுகிரகம் இருந்து அந்த அணுக்களை குரோத் இருந்தாதான் அந்த குழந்தையா மாறும். தினந்தோறும் எத்தனையோ ஆண் பெண் வந்து ஒன்னா சேர்றாங்க, ஒன்னு சேர்றதெல்லாம் குழந்தையா மாறுறதில்ல. இறைவனுடைய அனுகிரகம் எது இருக்கோ அது மட்டும்தான் சில இடத்துல தேவையில்லாம உருவாயிடும், சில இடத்துல காத்துன்னு இருப்பாங்க உருவாகாது. அப்ப இது என்ன காரணம்னா சுக்கரன் தான் காரணம். அப்ப குழந்தை பாக்கியம், ஆண்களுக்கான திருமணம், பண வரவு, கடன் பிரச்சனை, இந்த நாலு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. துலாம் ராசி ரிஷப ராசி அன்பர்கள் சுக்ராய நமஹ. ஓம் பிரபசுக்ராய பானவே பரத்தம் அவ்யம் ஜதிம் யாக்னதே சுபூதம் யோதேவ்யானி மாசிராணி சுமஹவஸ்ரபம் நக்யத்யா பரஞ்சன ஜரசாபத வேபதே இந்திரம் வோ விஷ்மதம் பரிஹவாமஹே ஜனேனேவ்யாஹ அஸ்மாதமஸ்து கேவலாஹ. அதிபதியே மகாலட்சுமி நம, இந்திரன் இந்திராணியை நம, சுக்ராய நம. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா இப்பதான் அவங்க ராகு அந்த ராசியிலிருந்து ராகு பகவான் விலகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மிதுன ராசி அன்பர்கள் பாக்குறவங்களுக்கு வேணா மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குமே தவிர, உண்மையிலேயே மிதுன ராசி நண்பர்களுக்கு குறிப்பா அந்த கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கடன் பிரச்சனை, அதே சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடிய போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில எதிரிகள், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். பட் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இனிமே இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. அந்த மாதிரி துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மிதுன ராசிக்கு விலக போகிறது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா அஷ்டம சனி ஆரம்பிக்குதே சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அஷ்டம சனியை பத்தி மிதுன ராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம். குரு அங்கே 9ஆம் இடத்தில் இருக்கும் வரை மிதுன ராசிக்கு பாதுகாப்பு உண்டு. மிதுன ராசிக்கு குரு அங்கே 9ஆம் இடத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆகினாலும் மிதுன ராசி நண்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த அஷ்டம சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம், சிறப்பானதாக இருக்கும். மிதுன ராசியில இந்த திருவாதிரை நட்சத்திரம் காரர்கள் ரொம்ப அவதிப்படுவதாக ஜென்ரலாவே சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன தீர்வு? இந்த திருவாதிரை சுவாதி சதியம் இந்த 3 நட்சத்திரமே ராகு பகவானுக்கு உரியது. சோ இந்த மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் இருக்கா இருந்தவங்க கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. என்ன காரணம்னா ராசியில இருந்தா ராகு, கடந்த 18 மாதங்களாக மிதுன ராசியில தான் ராகு பகவான் இருந்தார். அந்த குறிப்பா அது ராகுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால அதுல வந்து இடர்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கும். மிதுனராசி அன்பர்கள் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு, அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் துர்கா வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். துர்கை அம்மனை வழிபாடு செய்தால் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும், தொல்லைகள் நீங்கும். மிதுனராசி அன்பர்கள், சனி பகவானிடம் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மனதிற்குள் வேண்டி உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அது மிதுன ராசி என்பர்கள், கன்னி ராசி என்பர்கள் இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பொதுவா மிதுனம் கன்னி மிதுன ராசி ரொம்ப கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே போல கன்னி ராசி என்பர்கள் புத்தி சம்பந்தப்பட்டது, நினைச்சு நினைச்சு பேசுறது, மறந்து போறது, பசங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கிறது, அடம்புடிக்கிறது, இதெல்லாம் மிதுன ராசி என்பர்களுக்கு பழக்கமானதா குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கும். அதே போலதான் கன்னி ராசி என்பது அதிகமா ஆசைப்படக்கூடியது, அதிகமா சாப்பிடக்கூடியது, அதே போல அதிகமா விரயங்கள் செலவு செய்யக்கூடியது, இதெல்லாம் கன்னி ராசி என்பவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். புதன் பகவானை வேண்டிக்கோங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா வரணும்னா புதன் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோ. சரியா? ஓம் ஷா பிதரம் மந்தாகும்
सौम्यं सौम्यं गुणे वेदं तं बुधं प्रणमाम यगम गजध्वजाय विद्महे सुगहस्ताय धीमहि तन्नो बुध प्रचोदयात् सलुमा बुधाय नमः सौम्याय नमः सौम्याय नमः अधिपतये नारायणाय नमः महाविष्णवे नमः बुद्धि अम्बास मीद கடகராசி அன்பர்கள் என்னென்ன செய்தால் இந்த சனி பெயர்ச்சியில் வெற்றி பெறலாம், அவர்களுக்கு எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி ஒரு நன்மையை செய்ய போகிறது. எல்லாருமே கடகராசிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க. கடகராசி அன்பர்களே, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இத்தனை நாளா இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தடைகள், காரிய தடைகள், நீங்க எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சியில இருந்து வரக்கூடிய தடைகள் நிச்சயமாக உங்களுக்கு விலகும். ஏன் சொல்றேன்னாக்கா, கண்டக சனி, அந்த அஷ்டம சனி, ஏழ சனி இருக்கிறார் சாமி அப்படின்னு சொன்னாலுமே கூட குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அந்த குருவுக்கு, நீச்சமடைந்த குருவுக்கு நீச்ச பங்கமடைவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் தருகிறார். அப்ப குரு சனி சேர்ந்து பார்க்கிறதால கடகராசிக்கு இருந்து வரக்கூடிய ஃபண்ட் டிமாண்ட், பண சம்பந்தமான பிரச்சனைகள், அது ஒரு லோன் வாங்குறதுல தடையா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வந்து பண பற்றாக்குறை, பண தட்டுப்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். கடகராசி என்பர்கள் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் மனதிற்குள்ளாக சனி பகவானிடம் வேண்டுதல்களை வைத்து உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி, நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். எல்லாரும் சந்திரனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடகராசி என்பவர்கள் சொல்லுங்கம்மா. சந்திராய நமஹ, சோமாய நமஹ, இந்துவே நமஹ, அதிபதயே இந்திராய நமஹ, வருணாய நமஹ, கௌரியே நமஹ. ஓம் ரோகிணி அம்பாச மீத, அஷ்டாவித நட்சத்திர அம்பாச மீத சந்திரமூர்த்தயே நமஹ. சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில், சிம்மராசி என்பவர்களுக்கு இப்பதான் ஆறாம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பதான் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார். சோ ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவானால் சிம்மராசிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனியால் சில ஒரு சில குடும்பத்துல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், அதாவது குடும்ப பிரச்சனைகள். லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸா சிம்மராசிக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதே போல சமுதாயத்துல உறவு முறைகள்ல அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவங்க, அத்தை மாமா சித்தப்பா, இப்படி உடன்பிறப்புகள்ல கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், உறவு முறைகள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இது பிறக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினால நிச்சயமா சிம்மராசிக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அசுபரான சனி பகவான் உங்களுக்கு ஆறுல மறைவதனால நிச்சயமா நல்ல பலன்களை தருகிறார். அதே போல நீச்ச பங்கம் அடைந்த குருவும் உங்களுக்கு நன்மையை தர இருக்கிறார். சோ இதை பார்க்கின்ற போது சிம்மராசிக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் சனி பகவானிடம் என்னென்ன வேண்டுமோ அதை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம். அடுத்தது நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முக்கியமானது ராகு கேது,
சனியை கூட நாம கணிச்சிடலாம். பாம்புல போய் நல்ல பாம்பு பேருனா நல்ல பாம்பா இருக்கலாமே தவிர நம்ம கடிக்காம இருக்குமான்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே நல்ல பாம்பா இருந்தா கடிக்காம போகும், பேர் மட்டும் நல்லதா இருந்தா அது வேலையை காமிச்சிட்டு போகும். இதுதான் ராகு உள்ள ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னாக்கா, இது உதாரணமா என்ன சொல்லணும்னா, செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் வேலை போனவங்களாம் இருந்தா கை தூக்கணும்னா எல்லாருமே கை தூக்கலாம். அந்த மாதிரி செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த ரிஷபராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், கொரோனா பீரியட்ல கூட நான் நல்லா வேலையெல்லாம் இருந்துட்டேன் சாமி. ஏன்னா இந்த செப்டம்பர் மாசம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஓபன் பண்றாங்க, அப்பதான் எனக்கு வேலை போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ரிஷபராசின்னு அர்த்தம். நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்த சாமி கணவன் மனைவி, இப்பதான் பிரிஞ்சோம்னா அவங்க ரிஷபராசின்னு அர்த்தம். எல்லாம் செப்டம்பருக்கு அப்புறம், அது ராகுவுடைய வேலை. அதே போல யாருக்குமே விசா கிடைக்கல, அவருக்கு மட்டும் வெளிநாட்டுக்கு விசா கிடைக்குதுன்னா அவருக்கு ரிஷபராசி ராகுவுடைய வேலைன்னு அர்த்தம். அப்போ நிழல் கிரகங்கள் வந்து நெருப்பு மாதிரி தான் கிட்டத்தட்ட, அது தொட்டா சுட்டுடும், கண்ணுக்கு தெரியும், டச் பண்ண முடியாது, பார்க்கலாம், தள்ளி நின்று தான் பார்க்க முடியும். அப்ப நெருப்புக்கு சமமானது ராகுவும் கேதுவும் வந்து ராகுவுக்காக. ராகவே அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்தி விமர்த்தனம் சிம்கிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம் யகம் அஸ்வத்வஜாய வித்மஹே சர்பராஜாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். இல்ல சொல்லுங்கம்மா, ராகவே நமஹாம், ராகவே நமஹாம், ராகவே நமஹாம், அதிபதயே நாகராஜாய நமஹாம், பிரத்யதி தேவதாய துர்கா பரமேஸ்வர்யை நமஹ, சிகி அம்பாசமேத ராகு மூர்த்தயே நமஹ. அடுத்ததாக ஞானகாரகன் கேது. இந்த சனி கேது தொடர்பு இருந்தா யாருக்காவது எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி கேது தொடர்பு, சன்னியாசி யோகம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க செஞ்சிருவாங்க, ரொம்ப நாள் அப்படியே நீண்ட நாள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலர் அதை கடைபிடிப்பாங்க. அது வந்து சனிக்கேது தொடர்பு இல்ல சூரியக்கேது தொடர்பு இருந்தா அவன் வாயில வர முதல் வார்த்தை எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்புறம் அதுக்குதான் நம்ம போய் விளக்கேத்தி அவன் மனசை மைண்ட் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்றது பரிகாரம் பண்றதெல்லாம் இதுக்காக தான். ஏன்னா திருமணத்துக்கு பிறகு என்ன வரும், என்ன இம்சம் வருங்கிறத முன்கூட்டியே ஞானத்தால் கணிக்கக்கூடியவர்கள், இந்த துன்பம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை அந்த கேது பகவான் கொடுப்பார். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடந்துக்கணும், பக்தியை அதிகப்படுத்துவார். சாமியை நல்லா கும்பிடுவாங்க, அதிகமாக கோவிலுக்கு போறான்னா அது கேதுவுடைய தொடர்பு இருக்கும். மொத்தவங்க கோவிலுக்கே போக மாட்டான் அப்படின்னாக்க அவன் சனியுடைய தொடர்பு, சனிராகு தொடர்பு தான், அவன் கோவிலுக்கே போக மாட்டான். இந்த மாதிரிதான், அதனால கேதுங்கிறவர் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த பிறப்பு, இந்த பிறப்புக்கு அப்புறம் நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த பேராற்றலை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். அந்த கேது பகவான எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கேதவே நமஹாம், புஷ்பசங்காசம் தாரகா அக்ரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மஹம் கோரம் தம்கேதும் பிரணமாம் யகம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாஜ தீமகி தன்ன கேது பிரசோதயாத். கேதமூர்த்தயே நமஹ. சொல்லுங்கம்மா, கேதவே நமஹ, கேதவே நமஹ, ஞானகாரகாய நமஹ, யோககாரகாய நமஹ, அதிபதயே விநாயகாய நமஹ, பிரத்யதி தேவதாய பிரஜாபதயே நமஹ, புத்தி அம்பாசமேத ஞான அம்பாசமேத கேது மூர்த்தயே நமஹ, ஆதி
ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக பஞ்சமஸ்தானத்திற்கு குருவும் சனியும் இணைந்து செல்கிறார்கள். இப்போ கன்னிராசிக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 4, 5, 6, 7 இந்த நான்கு அதிபதிகளும் ஒன்றிணைந்து, 4வது அதிபதி, 5வது அதிபதி, 6வது அதிபதி, 7வது அதிபதி, இந்த 4 ஆதிபத்தியம் பெற்ற 2 கிரகங்களும் ஒன்றிணைந்து பஞ்சமஸ்தானத்திலே வீற்றிருக்கிறார்கள். கன்னிராசினியர்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிறைய இடர்பாடுகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு இருந்து வந்தக்கூடிய வேலை பிரச்சனை, வேலை வாய்ப்பு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். அதாவது கொடுத்த பணம் திரும்பி வந்திருக்காது. அப்ப அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து முயற்சி செய்திருக்காங்கன்னா அதுல வந்து சக்சஸ் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து நிச்சயமாக கன்னிராசிகளுக்கு விடுபட்டு தொழிலாகட்டும், வேலைவாய்ப்பாகட்டும், வியாபாரமாகட்டும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல கன்னிராசி என்பவர்களுக்கு, சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான புதன் தான் நம்ம சொல்லணும். சினிமா துறையை சொல்லும்போது நல்ல பேச்சாற்றலாம் சொல்கின்ற பொழுது அந்த கலைத்தன்மை யாருக்கு வரும்னா, அந்த புத்தி கூர்மை யாருக்கு வரும்னா, சினிமா துறைக்கு சார்ந்தவர்களுக்கு வரும். அதனால சினிமா துறையை பொறுத்தவரையில நிச்சயமாக இந்த 19ல் 20ல் இருந்த 2 வருஷமா இருந்து வரக்கூடிய அந்த தொய்வு, அது கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசி என்பர்கள் சனி பகவானிடம் என்ன பிரார்த்தனைகளை நீங்கள் முன்வைக்கிறீர்களோ அதை மனதார பாவித்து உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அது மிதுன ராசி என்பர்கள், கன்னிராசி என்பர்கள், இவங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பொதுவா மிதுனம் கன்னி மிதுன ராசியை ரொம்ப கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே போல கன்னிராசி என்பர்கள் புத்தி சம்பந்தப்பட்டது, நினைச்சு நினைச்சு பேசுறது, மறந்து போறது, பசங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கிறது, அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் மிதுனராசி என்பவர்களுக்கு பழக்கமானதா, குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கும். அதே போலதான் கன்னிராசி என்பது அதிகமா ஆசைப்படக்கூடியது, அதிகமா சாப்பிடக்கூடியது, அதே போல அதிகமா விரயங்கள் செலவு செய்யக்கூடியது, இதெல்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். புதன் பகவானை வேண்டிக்கோங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா வரணும்னா புதன் பகவான பிரார்த்தனை பண்ணிக்கும். சரியா? ஓம் சௌமியம் சௌமியம் குணே பேதம் தம் புதம் பிரணமாம் யகம் கஜத்வஜாஜ விப்பஹே சுக அஸ்த அஜ தீமகே தன்னோ புத பிரசோதயாதே. சொல்லுங்கம்மா. புதாய நமஹ, சௌமியாய நமஹ, சௌமியாய நமஹ, அதிபதயே நாராயணாய நமஹ, மகாவிஷ்ணவே நமஹ, புத்தி எம்பாச மீத புதன் மூர்த்தயே நமஹ. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த சனி பெயர்ச்சி ராசிக்கு 4வது இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார். ஏற்கனவே அங்கு 4வது இடம் சுகஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான். இப்போ துலாம் ராசி என்பர்கள் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே கூட அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி இந்த அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனிக்காக துலாம் ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் சொல்லக்கூடியதா, உங்களுக்கும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இருக்குது. ஆனா குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த 1 வருட காலம், அதாவது 2021 நவம்பர் மாதம் முடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. குரு பகவான் அங்கிருந்து உங்களை பாதுகாப்பாக இருப்பார். அதன் பிறகு வரக்கூடிய 1.5 வருஷம் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் அந்த குரு பகவான் 5வது இடத்துக்கு சென்று விடுவார். அப்பயும் 1, 5, 9 தொடர்பு ஏற்படும். சோ இந்த அர்த்தாஷ்டம சனியால்
துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய தொல்லைகள் குறையுமே தவிர வேண்டுமானால் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம், பணம் விரயங்கள் வேண்டுமானால் கொஞ்சம் இருக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையே நடக்கும். துலாம் ராசி அன்பர்கள், பொதுவா இந்த விசாக நட்சத்திரம் அந்த ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. டிசம்பர் 27க்குள்ள சனி பகவான் வேலையை விட்டு தூக்கிட்டார், இல்ல டிரான்ஸ்பர் ஆயிடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம்? புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, இந்த மூன்று நட்சத்திரமுமே குருவுடையது. புனர்பூசம் முன்னாடி நான் சொன்ன திருவாதிரை இருக்கிற மாதிரி அந்த இடத்துல மிதுனத்துல இருக்கும், விசாகத்தை பொறுத்தவரையில துலாத்துல இருக்கும், புரட்டாதியை பொறுத்தவரையில கும்பத்துல இருக்கும். ஏன் உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னாக்கா, கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது, துலாத்துக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. சோ நீங்க சொன்ன அந்த விசாக நட்சத்திரம் அர்த்தாஷ்டம சனியே ஆனாலும் அஷ்டம சனியுடைய தொடர்பு ஏற்பட்டு இருப்பதனாலதான் அந்த தொல்லைகள், இந்த இடர்பாடு, வேலை இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக இந்த விசாக நட்சத்திரம் இல்ல புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், அந்த தட்சிணாமூர்த்திக்கு தட்சிணாமூர்த்தினா சிவன் கோவில்ல, சிவன் சன்னதியில பரிவாரத்தில் வெளியில சுத்து கோவில் இருக்கக்கூடிய தெற்கு பகம் தெற்கு முகம் நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அவருக்கு பாதத்துல ஒரு 5 ரூபாய் பித்தளக்காயின், ஒரு 5 ரூபாய் பித்தளக்காயினா ரெண்டேரும் முடிஞ்ச ரெண்டு முல்லைப்பூ சேர்த்துக்கோங்க, முல்லைப்பூ கிடைக்கலாலும் கவலை கிடையாது. ஒரு 5 ரூபாய் பித்தளக்காயினா தட்சிணாமூர்த்தி பாதத்துல வச்சுட்டு, அதே போல நவகிரகங்களை சுத்தி வரும்போது அங்க இருக்கக்கூடிய குருவுக்கு பாதத்துல ஒரு 5 ரூபாய் பித்தளக்காயின், இது ரெண்டையும் பாதத்துல வச்சு வழிபாடு. ஏன்னா உலோகத்துல அவருக்கு பித்தளையாக கல் வந்து அவருக்கு மாணிக்கம், அதுவும் வந்து எல்லோ கலர் தான். ஸோ இந்த 5 ரூபாய் காயின் பித்தளை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எல்லோ தான். ஸோ அதனால அந்த காயினை வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா குருவுடைய கடாட்சம் கிடைக்கும், இழந்த வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் மனதால் பாவித்து, மனதால் நினைத்து, உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது சுக்கிரன் ரிஷபராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி என்பர்கள் நிச்சயமா இந்த இரண்டு ராசிகள் அன்பர்களுக்குமே நிச்சயமா பிரார்த்தனை. ஏன்னா ஒரு பக்கம் ராகு இருக்கிறார் ரிஷபத்துல, அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் முன்னதே சொன்னதை போல சனிய குருவும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், இப்ப 2 12ஆ ராகு கேது உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ துலாம் ராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள் பண வரவு, பண தட்டுப்பாடு, கொடுத்த பணம் திரும்பாம இருக்கிறது, உங்க பணம் எங்கேயா போய் மாட்டிக்கிறது, பையன் ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது, என் பையனுக்கு 27 வயசாது 29 வயசாது, ஆண்களுக்கான திருமண தடை நீங்குவதற்காக சுக்கர பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல குழந்தை பாக்கியம், அதுதான் சுக்லம்னு சொல்லுவாங்க, அந்த அணுக்கள் அவருடைய அனுகிரகம் இருந்து அந்த அணுக்களை குரோத் இருந்தாதான் அந்த குழந்தையா மாறும். தினந்தோறும் எத்தனையோ ஆண் பெண் வந்து ஒன்னா சேர்றாங்க, ஒன்னு சேர்றதெல்லாம் குழந்தையா மாறுறதில்ல. இறைவனுடைய அனுகிரகம் எது இருக்கோ அது மட்டும்தான் சில இடத்துல தேவையில்லாம உருவாயிடும், சில இடத்துல காத்துன்னு இருப்பாங்க உருவாகாது. அப்ப இது என்ன காரணம்னா சுக்கரன் தான் காரணம். அப்ப குழந்தை பாக்கியம், ஆண்களுக்கான திருமணம், பண வரவு, கடன் பிரச்சனை, இந்த 4 விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. துலாம் ராசி ரிஷப ராசி அன்பர்கள் சுக்ராய நமஹ. ஓம் பிரபசுக்ராய பானவே பரத்தம் அவ்யம் கதிம் யாக்னதே சுபூதம் யோதேவ்யானி மாசிராணி சுமஹவஸ்ரபம் நக்யத்யா பரஞ்சன ஜரசாபத வேபதே இந்திரம் வோ விஷ்மதம் பரிஹவாமஹே ஜனேனேப்யாஹ அஸ்மாதமஸ்து கேவலாஹ. ாம் பரமம் குரும் சர்வசாஸ்திரபிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் அஸ்வத்வஜாதிமகிம் தன்ன சுக்ர பிரஜோதயாதே சுக்ரமூர்த்தயே நம சுக்ராய நம சொல்லுங்க சுக்ராய நம பகவதே சுக்ராய நம சுக்ராய நம அதிபதியே மகாலட்சுமி நம இந்திரன் இந்திராணியை நம சுக்ராய நமா.
விருச்சிக ராசி அன்பர்களின் பலாபலன்கள், அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை சுவாமிகள் விவரிப்பார். சிவாய நம. அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, என்னால் வந்து விருச்சிக ராசி அன்பர்களையும் வந்து உணர முடியுது. அவங்களுடைய இடர்பாடுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு யார் வேண்டுறாங்களோ இல்லையோ நிச்சயமாக நான் வேண்டுவேன். காரணம் என்னன்னா, தொடர்ந்து என்னை சந்திக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் என்னை நோக்கி வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே விருச்சிக ராசி சம்பந்தப்பட்டதாகவே வருகிறது. அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மையை செய்யும். என்னதான் உங்களுக்கு விருச்சிக ராசியில கேது பகவான் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம், நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க இருக்கின்றது. உங்களுக்கு இது நாள் வரையில் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு பலன், நல்ல பேரு, நல்ல பேர் புகழ், வருமானம், தொழில வளர்ச்சி இது எல்லாமே கூட இந்த முறை உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இன்ன விஷயங்கள் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உங்கள் பெயர், கோத்திரம், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி மனதால் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். மேஷராசி என்பவர்களா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாய் பகவான் மேஷராசி மற்றும் விருச்சிக ராசி, மேஷராசி மற்றும் விருச்சிக ராசி என்பவர்களா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த இரண்டு ராசி என்பவர்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல மேஷராசி என்பவர்களுக்கு மிக கடுமையான காலங்களாக இருந்திருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 7-8 வருஷமாகவே ப்ராப்ளம் இருந்திருக்கும். இவருடைய குறைகள் நிவர்த்தியாகணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோமம் மேஷராசி என்பவர்களுக்காகவும் விருச்சிக ராசி என்பவர்களுக்காகவும். ஓம் தரணி கர்ப்பசங்காசம், நான் இது எடுத்துக்கலாம், தோரை எடுத்துக்கலாம். தரணி கர்ப்பசங்காசம் ஓம் நாசத்யே நரஜசாவத்னமாலோனி தேவஜன்னமட்டமுரத்யம் சாம் ஹிரண்யஜேன சவிதாரதேனா விபூஜா விபனா சுவச்சன்னே ஓம் அஸ்வத்ததாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்ன சூரிய பிரஜோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்ததாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்ன சூரிய பிரஜோதயாத் ஸ்வாஹா. சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. சூரிய அதிபதயே அக்னயே நமஹ. ருத்ராய நமஹ. அதிதேவதா பிரத்யதிதேவதாம் சகிதாயம் சாயாம் சுவர்ச்சலாம்பாம் அம்பா சமீதே சூரிய நாராயண மூர்த்தயே நமோ நமஹ. அடுத்ததாக முக்கியமாக சொன்னாக்கா தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மெயின் பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னாக்கா, கண்ணுக்கு தெரியாம வளர்ந்த கடன் சுமை, சுமைகள்னு சொல்லலாம். அது கடனா இருக்கலாம், உறவு முறைகளா இருக்கலாம், அது வருமானமா இருக்கலாம், வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு சுமைகள் வந்து அவங்களுக்கு பேர்டன் வந்து அதிகரிச்சிருக்கும். அந்த பேர்டன் வந்து நீங்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பிக்குது. ஜென்ம சனி முடிஞ்சாலே அவங்களுக்கு தனுசு ராசிக்கு ஒரு 80% ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, தனுசு ராசியில் லாஸ்ட் டிசம்பர் வந்து 5 கிரகசேக்கு 25, 26, 27 இந்த 5 கிரகம், அதாவது குரு, சனி, கேது, சூரியன், சந்திரன், இந்த 6 கிரக சேர்க்கை வந்து அங்கே உங்களுக்கு நடந்தது. அதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனது கூட அந்த இடத்துல இருந்து தான். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை, இந்த சேர்க்கையெல்லாம் முடிஞ்சு தனுசு ராசி இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டும், வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி, நட்சத்திரத்தை சொல்லி இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது தனுசு ராசி அன்பர்கள் மற்றும் மீன ராசி அன்பர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமை,
வறுமை, குடும்பத்தில் பண கஷ்டம், அதே போல உறவு முறைகளிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள், மாமனார் மாமியார், அக்கா தங்க, அண்ணன் தம்பிங்க, நாத்தனார் மாமியார், இப்படி எது கூட வச்சுக்கலாம், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியது, அதே போல தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்தஸ்து இமேஜ், கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி, அதே போல பதவி பட்டம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வீடாக இருந்தாலும் சரிதான், பதவி பட்டம், இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்குமையானால் தனுசு ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. குருவே குரும் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருலோகேஷம் தன்னமாமி பிரஹஸ்பதிம் ருஷபத்வஜாஜ வித்மஹே கிரணி அஸ்தாஜ தீமகி தன்னோ பிரஹஸ்பதிம் பிரசோதயாத். சொல்லுங்கம்மா. குருவே நம, பிரஹஸ்பதயே நம. ஏன்னா குரு தான் ரொம்ப ஆதாரமானவர், வேலைக்கு போய் வருமானம் வந்தாதான் குடும்பம் நடக்கும். சரியா, அது பெரிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், சின்ன வியாபாரம் தள்ளுவண்டி வியாபாரமா இருந்தாலும் சரிதான், வருமானம் வந்தா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், வருமானம் குறைஞ்சா சண்டை சச்சரவு அதிகரிக்கும். அப்போ குருவை நிச்சயமா பிடிக்கணும், பெரும் பணம்னு சொன்னா குரு தான், அதனால குருவை வேண்டிக்கும். குருவே நம, லக்ஷணாமூர்த்தயே நம, சிவஸ்வரூபாய நம, பிரகஸ்பதயே நம, அதிபதயே பிரஜாபதயே நம, பிரம்மணே நம, தாராதேவி சகித குருவே நம. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா மகர ராசி. மகர ராசி என்பர்களே, ஒரு மிக முக்கியமான தருணம் உங்க வாழ்நாள்ல, நீங்க நிச்சயமா இதுக்கு ரொம்ப கவனமா இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா ஏழரை சனியில ஜென்ம சனி நடக்குது. ஜென்ம சனி அப்படிங்கறது ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னு சொன்னாக்கா முதல்ல சிரசு அப்படி இல்ல தலையில இருந்து தான் ஆரம்பிக்கும். சிரசுல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம், அடுத்து உங்க ராசிக்கு வரும்போது ஜென்ம சனி, அதாவது ஆத்மா ஜீவனை பற்றின கேள்விகள் இருக்கும். அதுக்கு அடுத்த 2.5 வருஷம் பாத சனினாக்கா விடுபடுறது, வெளியில போகக்கூடியது. சோ தலையில ஆரம்பிச்சு மத்தியம பாகமான உயிர் பாகத்தை கர்மஸ்தானத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் பாதம் வழியா கீழே போகக்கூடியது. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மகர ராசி அவர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. இந்த ஜென்ம சனிங்கிறது மிக மிக குருசீலான விஷயம். சோ இங்க டேக் கேர். அதே சமயத்தில் நிறைய சிவ வழிபாடுகள், தினந்தோறும் சிவங்கோவிலுக்கு போங்க. ஒவ்வொரு நாளும் டெய்லி போக முடியலனா கூட திங்கட்கிழமை மற்றும் வந்து சனிக்கிழமை இந்த 2 நாட்கள்லயும் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு ஒரு நெய்தீபம், அம்பாளுக்கு ஒரு நெய்தீபம், நவகிரகங்களுக்கு ஒரு நெய்தீபம், மூணையும் 3 தீபம் போட்டா போதுமானது. சிவ வழிபாடு ஒன்றே உங்களுக்கு கை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் முன்னேற என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சனி பகவானிடம் மனதார பாவித்து பிரார்த்தித்து உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது மிக மிக முக்கியமானவர், இந்த விழாவின் நாயகர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விழா இன்னைக்கு நடக்குதுன்னா அவருடைய பெயர்ச்சி தான் முதல் காரணம். அதனால சனி பகவான், நம்ம எல்லாரும் 100 வயசு வரலோ இருக்கணும், 80 வயசு வரலோ இருக்கணும், கனகாபிஷேகம் பண்ணிக்கணும், அதெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாம் எப்படி வேண்டிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆஸ்பத்திரிக்கு போகாம மாத்திரை சாப்பிடாம வாழக்கூடியதுதான் வாழ்க்கை. நினைச்சது சாப்பிடணும், பிடிச்சதை சாப்பிடணும், பிடிச்ச இடத்துல தூங்கணும், அவ்வளவுதான். நினைச்சது சாப்பிட்டு, பிடிச்சது சாப்பிட்டு, நினைச்ச இடத்துல தூங்கணும், அதுதான் உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதை தரக்கூடியது இவர் ரொம்ப ஏழ்மலை இருந்தா கூட அவன் தான் பணக்காரன். ஆகினால நம்ம கிட்ட எல்லா செல்வங்களும் நம்மகிட்ட இருந்து அதை வந்து ரசிச்சு ருசிக்க முடியலன்னு சொன்னாக்கா அது தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால ஆயுள் பாவம், இந்த ஆயுள் பாவத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர் அவர் தான். அதே போல சனி பகவானா நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அரசியலில் ஒருத்தர் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் அல்லது வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும் அப்படின்னாக்கா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சனி பகவான் தான் முக்கியம். அப்போ வேலை வாய்ப்பு
அரசாங்கம் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் இதை போன்ற பெரிய அதிர்ஷ்டங்கள் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் தரக்கூடியவர் சனி பகவான் தான். எட்டுங்கிற இடத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஒன்னு அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரியாது, இன்னொன்னு ஆயுள் பாவம் அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அப்போ இவருக்கு அதிர்ஷ்டம் தான் நடக்க போகுது, ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டதான் நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இருட்டுனா என்ன, உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. சனினா இருட்டு. அப்போ அவருக்குள்ள என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டா அவர் பெரிய வெற்றி பெற்ற ஜோசியர். புரியுதுங்களா? சனிங்கிறது இருட்டு, அதுக்குள்ள அதிர்ஷ்டம்ங்கிறத வச்சிருக்காரா நமக்கு வந்து, அல்லது கர்மாங்கிறத வச்சிருக்காரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். அதனால எல்லாரும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. சனேஸ்வராய நமஹ, சாஜா புத்ராய நமஹ, சாஜா புத்ராய நமஹ, சனேஸ்வராய நமஹ. ஓம் சண்ணா தேவி ரவிட்டய பவந்து பீதலே ஐயோ ரவிஷ்ரவந்துனா பிரஜாபதே நத்பதே தாம் யஞ்யோ விஸ்வாஜாதானி பரிதாம பூவா நீலாஞ்சன சமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாஜா மார்த்தாண்ட சம்போதம் தண்ட மாமிம் சனேஸ்வரம் காகத்வஜாஜ வித்மகே கட்க அஸ்தாஜ தீமகிம் தன்னோ மந்த பிரசோதயாத் மந்தமூர்த்தஹே நமஹ. ஓம் காகத்வஜா வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதஜாத். சொல்லுங்கம்மா. மந்தாய நமஹ, சனேஸ்வராய நமஹ, சாயா புத்ராய நமஹ, நீலா தேவி சகித சாயா புத்ர சுவாமினே நமஹ, அதிபதயே யமாய நமஹ, பிரத்யதி தேவதா பிரஜாபதயே நமஹ, சாஜா புத்ர சுவாமினே நமஹ. ஒரு ஒரு கிரகத்துக்கும் அதிதேவதை பிரத்யதி தேவதைன்னு இருக்கு. நம்மளை பத்தி சனி பகவானுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும்னு கேட்டாக்கா, பிரஜாபதினு ஒருத்தர் இருக்கிறார், பிரம்மனுடைய புத்திரன். அந்த பிரஜாபதி பிரம்மன் தான் தலையெழுத்தை எழுதுறார். அந்த தலையெழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள், எந்தெந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லக்கூடியவர் பிரஜாபதி. அதே போல நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்முடைய முடிவுக்கு பிறகு நம்மளுடைய ஜீவன் எங்க போனா, யமலோகத்துக்கு போகும். அங்க போய் அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு தான் நன்மை தீமைகளை ஒன்று திரட்டி, நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் ஒன்று திரட்டி பிறப்பு கிடையாது குலதெய்வத்துக்கு அமைச்சிருவாங்க. அந்த பாவங்களை எல்லாம் ஒன்று திரட்டி திரும்பவும் ஒரு பிறப்பு கொடுத்து அந்த கர்மாவை கழிக்க சொல்லுவாங்க. அப்ப சனி பகவானுக்கு எதனால பிரஜாபதி யமன் ரெண்டு பேரையும் உள்ள வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு இதுதான் அர்த்தம். அதனாலதான் அவருக்கு ஆயுள் காரகன்னு பேர் வச்சாங்க. சோ அந்த சனி பகவான பிரார்த்தனை பண்ணும். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஏழரை சனி இப்பதான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. சோ இங்க உங்களை பொறுத்தவரை ரொம்ப சிரமப்படுத்த மாட்டார். இதுல நிறைய பேருக்கு வந்து முதல் சனியா இருக்கலாம், இரண்டாம் பாகமா இருக்கலாம், மூன்றாவது பாகமா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பொறுத்து, உங்க ஜாதக அமைப்பை பொறுத்து, உங்களுடைய ஜாதக வலு எந்த அளவுக்கு அது பலமா இருக்கு, எந்த அளவுக்கு உங்க ஆக்டிவா இருக்கு உங்களோட ஜாதகம் அப்படிங்கறத பொறுத்துதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைய முடியும். இருந்தாலுமே கூட சிவ வழிபாடு, ஆதித்யாதி நவகிரகங்கள்னு சொன்னாலே பெருமாள் கோவில் நிச்சயமா நவகிரகம் இருக்காது. அதனால நவகிரகங்களுக்கு அதிபதியாக, தாய் தந்தையாக, அம்மையப்பனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால சிவபெருமான் வழிபாடு, சிவாலய வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி என்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? உங்களுடைய கோத்திரம், உங்கள் ராசி, உங்கள் பெயர், நட்சத்திரத்தை சொல்லி மனதால் சனி பகவானை பிரார்த்தித்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மிக முக்கியமானது ராகு கேது. சனியை கூட நம்ம கணிச்சிடலாம், பாம்புல போய் நல்ல பாம்பு பேர் வேணா நல்ல பாம்பா இருக்கலாமே தவிர நம்ம கடிக்காம இருக்குமான்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே நல்ல பாம்பா இருந்தா கடிக்காம போகும், பேர் மட்டும் நல்லதா இருந்தா அது வேலையை காமிச்சிட்டு போகும். இதுதான் ராகு உள்ள ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னாக்கா, இது உதாரணமா என்ன சொல்லணும்னா, செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் வேலை போனவங்களாம் இருந்தா கை தூக்கணும்னா எல்லாருமே கை தூக்கலாம். அந்த மாதிரி செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த ரிஷபராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள் கொரோனா பீரியட்ல கூட நல்லா வேலையெல்லாம் இருந்துட்டேன் சாமி. ஏன்னா இந்த செப்டம்பர் மாசம்
லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்றாங்க அப்பதான் எனக்கு வேலை போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ரிஷபராசின்னு அர்த்தம். நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்த சாமி கணவன் மனைவி இப்பதான் பிரிஞ்சோம்னா அவங்க ரிஷபராசின்னு அர்த்தம். எல்லாம் செப்டம்பருக்கு அப்புறம் அது ராகுவுடைய வேலை. அதே போல யாருக்குமே விசா கிடைக்கல அவருக்கு மட்டும் வெளிநாட்டுக்கு விசா கிடைக்குதுன்னா அவரு ரிஷபராசி ராகுவுடைய வேலைன்னு அர்த்தம். அப்போ நிழல் கிரகங்கள் வந்து நெருப்பு மாதிரி தான் கிட்டத்தட்ட, அது தொட்டா சுட்டுடும், கண்ணுக்கு தெரியும், டச் பண்ண முடியாது, பார்க்கலாம், தள்ளி நின்று தான் பார்க்க முடியும். அப்ப நெருப்புக்கு சமமானது ராகுவும் கேதுவும் வந்து ராகுவுக்காக. ராகவே அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்தி விமர்த்தனம் சிம்கிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம் யகம் அஸ்வத்வஜாய வித்மஹே சர்பராஜாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாது. எல்லாம் சொல்லுங்கம்மா. ராகவே நமஹா, ராகவே நமஹா, ராகவே நமஹா, அதிபதயே நாகராஜாய நமஹா, பிரத்யதி தேவதாய துர்கா பரமேஸ்வர்யை நமஹ, சிகி அம்பாசமேத ராகு மூர்த்தயே நமஹ. அடுத்ததாக ஞானகாரகன் கேது. சனி கேது தொடர்பு இருந்தா யாருக்காவது எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி கேது தொடர்பு, சன்னியாசி யோகம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க செஞ்சிருவாங்க. ரொம்ப நாள் அப்படியே நீண்ட நாள் அப்படி இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஒரு சிலர் அதை கடைபிடிப்பாங்க. அது வந்து சனிக்கேது தொடர்பு இல்ல சூரிய கேது தொடர்பு இருந்தா அவன் வாயில வர முதல்ல வார்த்தை எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு தான் நம்ம போய் விளக்கேற்றி அவன் மனசை மைண்ட் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்றது பரிகாரம் பண்றதெல்லாம் இதுக்காக தான். ஏன்னா திருமணத்துக்கு பிறகு என்ன வரும், என்ன இம்சம் வருங்கிறத முன்கூட்டியே ஞானத்தால் கணிக்கக்கூடியவர்கள். இந்த துன்பம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை அந்த கேது பகவான் கொடுப்பார். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடந்துக்கணும். பக்தியை அதிகப்படுத்துவார், சாமியை நல்லா கும்பிடுவாங்க. அதிகமாக கோவிலுக்கு போறானா அது கேதுவுடைய தொடர்பு இருக்கும். மொத்தம் கோவிலுக்கே போக மாட்டான் அப்படின்னாக்க அவன் சனியுடைய தொடர்பு, சனிராக தொடர்பு தான், அவன் கோவிலுக்கே போக மாட்டான். இந்த மாதிரிதான். அதனால கேதுங்கிறவர் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த பிறப்பு, இந்த பிறப்புக்கு அப்புறம் நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த பேராற்றலை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். அந்த கேது பகவானை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கேதவே நமஹா. பலாசபுஷ்பசங்காசம் தாரகாக்ரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மஹங்கோரம் தம்கேதும் பிரணமாம் யகம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாஜ தீமகி தன்ன கேது பிரசோதயாத் கேதுமூர்த்தயே நமஹ. சொல்லுங்கம்மா. கேதவே நமஹ, கேதவே நமஹ, ஞானகாரகாய நமஹ, யோககாரகாய நமஹ, அதிபதயே விநாயகாய நமஹ, பிரத்யதி தேவதாய பிரஜாபதயே நமஹ, புத்தி அம்பாசமேத ஞான அம்பாசமேத கேது மூர்த்தயே நமஹ, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. மீன ராசி அன்பர்களே, மீனராசி என்பர்களே, இந்த வருடம் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக நன்மையை தர இருக்கின்றது. கடந்த 2 வருஷங்களாலே நீங்க அதிகமாக உழைச்சிருப்பீங்க, அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா அதற்கு உரிய பலன்களை உங்களால பெற்றிருக்க முடியாது. நிறைய ஒர்க் பண்ண சாமி, நல்ல கடினமாக உழைச்ச சாமி, ஆனா எனக்கு வந்து பேர் ரெகனைஸ் கிடைக்கல,
ஆத்தரைசேஷன் கிடைக்கல என் கம்பெனியில. என்ன ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, என் பேரை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு போஸ்டிங் வரல, எனக்கு வந்து ப்ரமோஷன் வரல. இந்த மாதிரி உங்களை உழைப்பு அதிகமாக போட்டு பலனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வருடம் இந்த இப்போ நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு 2.5 வருஷம் கழிச்சதான் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம். சோ இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சியாக அமைகிறது. இந்த 2.5 வருஷம் மீனராசிக்கு சிறப்பானதாக இருக்கும், நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆக இந்த 12 ராசி நண்பர்களுக்கும் நடைபெற இருக்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சி மிக சிறப்பான முறையில் எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் தந்தையாக சிவபெருமானையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியை நித்த நித்தம் பூஜை செய்யக்கூடிய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மல்லடிகம் பணிந்தேத்தி இந்த விழாவை தொடங்குவோமாக. திருச்சிற்றம்பலம். மீனராசி அன்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற, திருமணம் நடைபெற, சங்கடங்கள் எல்லாம் தீர வேண்டுமா? உங்களுடைய கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி இந்த ஹோமத்தில் ஹோமம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது தனுசு ராசி என்பர்கள் மற்றும் மீன ராசி என்பர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமை, வறுமை, குடும்பத்தில் பண கஷ்டம், அதே போல உறவு முறைகளில் இருந்து வரக்கூடிய சிக்கல்கள், மாமனார் மாமியார், அக்கா தங்க, அண்ணன் தம்பிங்க, நாத்தனார் மாமியார், இப்படி எது கூட வச்சுக்கலாம், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியது. அதே போல தொழில இருந்து வரக்கூடிய அந்தஸ்து இமேஜ் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி. அதே போல பதவி பட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வீடாக இருந்தாலும் சரிதான், பதவி பட்டம் இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்குமையானால் தனுசு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. குருவே நமஹ. குரும் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருலோகேஷம் தன்னமாமிம் பிரஹஸ்பதிம் ருஷபத்வஜாஜ வித்மஹே கிரணி அஸ்தாஜ தீமகே தன்னோ பிரஹஸ்பதிம் பிரசோதயாத். சொல்லுங்கம்மா. குருவே நம, பிரகஸ்பதயே நம. ஏன்னா குருதான் ரொம்ப ஆதாரமானவர், வேலைக்கு போய் வருமானம் வந்தாதான் குடும்பம் நடக்கும். சரியா, அது பெரிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், சின்ன வியாபாரம் தள்ளுவண்டி வியாபாரமா இருந்தாலும் சரிதான், வருமானம் வந்தா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், வருமானம் குறைஞ்சா சண்டை சச்சரவு அதிகரிக்கும். அப்போ குருவை நிச்சயமா பிடிக்கணும். பெரும் பணம்னு சொன்னா குரு தான், அதனால குருவை வேண்டிக்கும். குருவே நம, லக்ஷணாமூர்த்தயே நம, சிவஸ்வரூபாய நம, பிரகஸ்பதயே நம, அதிபதயே பிரஜாபதயே நம, பிரம்மணே நம, தாராதேவி சகித குருவே நம. Yeah.
சமுத்திரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திரா ஆப்.